பிளஸ் டூ தேர்வில் 64% தேர்ச்சி. திண்டுக்கல் மாணவி நந்தினி 600-க்கு 600 மதிப்பெண்கள் எடுத்து வரலாற்று சாதனை. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடக்க விழா. விளையாட்டு என்பது சமூகத்தின் கூட்டு பலத்தை பயன்படுத்தும் ஓர் சிறந்த களம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. டிடிவி தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு, இணைந்து செயல்பட போவதாக அறிவிப்பு. கர்நாடக தேர்தலில் சோனியா காந்தி பிரச்சாரம் எதிரொலி. காங்கிரசின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என தேர்தல் கமிஷனிடம் பாஜக மனு. பெங்களூருவில் அரசு பேருந்தில் பொதுமக்களுடன் பயணம் செய்த ராகுல் காந்தி பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலத்தில் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து நாளை காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவக்கம். போலி வீடியோ பதிவிட்ட வழக்கில் யூடியூபரின் மனு தள்ளுபடி. அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாடு என உச்சநீதிமன்றம் கருத்து. வேங்கே வயல் வழக்கில் மரபணு பரிசோதனைக்காக மேலும் 10 பேரிடம் இரத்த மாதிரி சேகரிப்பு. சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை. திமுகவின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். வளர்ச்சி திட்ட பணிகளை தந்ததுதான் திராவிட மாடல் அரசு என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. 16வது IPL கிரிக்கெட் போட்டி. ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 5வது வெற்றி.